ஒரு பரிவை ஒரு பாசத்தை ஏற்படுத்துவதுதான் கலை இசை. ஏழு இசையான இசை பயனான இறைவனை இசை வடிவமாக பார்ப்பதற்கு நமக்கு அடிப்படையாக அமைந்தது என்னன்னா நம்முடைய திருமுறை பாடல்கள். திருமுறை பாடல்களை பாடினால் நம்முடைய வினை கழியும். அடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார், திருநறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அப்ப திருநறிய தமிழை பாடினால் நம்முடைய வினைகள் தீர்ந்துவிடும். அடுத்து சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த வினையை தீர்ப்பதற்கு நமக்கு என்ன இருக்கு கையில், திருமுறை பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களுக்கு வினை தீர்வது மட்டுமல்ல, இறைவன் கேட்ட வரங்களை எல்லாம் தருகிறான்னு சொல்றாங்க. பண்முன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக, ஞானசம்பந்தருடைய வாக்கு. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தவரும் மணிவாசனுடைய வாழ்க்கை. பண் சுமந்த பாடலை நாம் பாடினால் அவன் இறைவன் பரிசு கொடுக்கிறார். பாடல் பத்தும் பாடலெல்லாம் பாவம் பரையுமே, ஞானசம்பந்தருடைய இடங்கள் கருதும் என்ற பாட்டினுடைய திருக்கடை காத்து சொல்லுகிறாரு. நம்முடைய மாறியுடையாய் கோவிலுடைய சொல்லக்கூடிய இடர்களையும் பதிகரிக்கக்கூடிய திருக்கடை காப்பு நமக்கு சொல்லுகிறது. அருமையான பாடல்கள். நமக்கு இடர்கள் வரும்பொழுது இறைவனை நினைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியிலும் இறைவனை நினைக்க வேண்டும். அதற்காக இந்த பாட்டு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு உரிமையோடு இறைவனத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்தது இந்த தமிழ் காந்தார பஞ்சமம் என்ற அற்புதமான பாடம். தழனும் அவன் யார் என்று சொன்னார், இன்னதன் மயன்
என்றறி ஒன்ன எம்மானிகளி வந்த பிரானை அன்னம் வைகும் வயப்பழத்தடி ஆரூரானை மறக்கலுமாமே ஆரூரானை மறக்கலும்
இந்த மரத்தை வெட்டுறதுக்கு பயன்படுற ஒரு கருவிக்கு பேர் கோடா இருப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோடா இருப்பு. அந்த கோடாவை இருப்பினால் செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய காவு பகுதி கைப்பிடி வந்து மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். இப்ப பாருங்க திருக்குறள், மரத்தினால் செய்யப்பட்ட காம்புடைய அந்த கோடாரி மரத்தையே அழிப்பதற்கு துணை போவது போல, வெறும் கோடாரியை வச்சு மரத்தை முடியாது, அந்த காம்பு தான் அந்த கோடாரியாக இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோல் மனிதநேயம் இல்லாத மனிதன் மனிதனையே அழித்து துணை கொண்டுவிடுவான் அப்படி சொல்றாரு. அப்ப மனிதனுடைய அறிவு இன்னொருத்தருக்கு பயன்படுறது மாதிரி இருக்கும், அதுதான் அறிவு. ஏன்னா ஒரு தீக்குச்சியை கொண்டு விளக்கு ஏற்றவும் முடியும், வீட்டை எரிக்கவும் முடியும். தீக்குச்சியினுடைய தவறு அல்ல அது, ஏற்றுபவனுடைய கொடுத்துபவனுடைய தவறு இல்லையா? அப்ப இந்த அறிவை கொண்டு நல்ல ஆக்கமான சிந்தனைகளையும் கொண்டு வர முடியும், அழிவு பாதையும் அறிவு கொண்டு போகும். அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப கவனமா சொல்றார், நன்றின்பால் நிற்பது அறிவு, எது நல்லதோ அதன் பக்கம் செலுத்துவதுதான் அறிவாகத்தின்னு வள்ளுவர் சொல்றார். திருமுறை ஆசிரியர் நமக்கு அப்படித்தான் சொல்லிக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுக்க பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். பாசிட்டிவ் திங்கிங் ஆங்கிலத்தில் சொன்னால் எளிமையாக புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக்கணும். இன்னைக்கு அந்த நேர்மறையான சிந்தனை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. ஏதாவது நெகட்டிவா குழந்தைகளுக்கு ஒரு பொருளை கொடுத்து எடுத்துட்டு வாங்க சொல்ல மாட்டோம், போட்டு உடைச்சிடாதுங்க. பத்திரமா எடுத்துட்டு வாங்க சொல்றதை விட போட்டு உடைச்சிடாது அப்படி சொல்லக்கூட அந்த குழந்தைகளுக்கு இயல்புலேயே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லக்கூடிய எதிர்மறையான சிந்தனை வளர்ந்து. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பத்தி இன்னைக்கு பல நூல்கள் உலகம் முழுக்க வெளிவந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அடிப்படை நம்முடைய திருமுறைகள். மலையே வந்து வீழியும், திருநாவுக்கரசர் சொல்றாருங்க, மலையே வந்து வீழியும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்கப் பெறுகிறேன். மலை வந்து உங்க மேல விழுந்தா கூட உங்களுடைய நிலையில் வந்து கொஞ்சம் கூட மாறாது, கவலையே படாது. இவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு தருகிறது திருமுறை. இன்னொரு திருமுறை சொல்றார், தொடக்கமே இப்படி ஆரம்பிக்குது, நன்று நாள்தோறும் நம் வினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். வருகாலத்தில் வர சந்ததிகளுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும்னு நன்று சொல்லி இருக்கல. நன்று அடுத்து சொல்ற இந்த நன்று இன்னைக்கா நாளைக்கா நாளானி வருமா? நாள்தோறும் தினமும் நமக்கு கிடைக்கும். அடுத்து திருப்பி சந்தேகம் வருது, நன்று நாள்தோறும் எதனால நம்முடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய வினை திருவேட்கடை பாடிய தேவா, நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். நன்று நாள் தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று என்ன பலன், சாமி கும்பிடுறதுனால என்ன
நீங்க இருக்கிற இளைஞர்கள் கேட்கிறாரு. நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்க டென்ஷன் 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 ஆகிட்டுருக்கோம். இனி ஆங்கிலத்தில் சொன்னா எளிமையா போய் 2 வயசு பையன் எனக்கு டென்ஷனா இருக்க முடியல, எனக்கு புரியவே இல்லை. 2 வயசு பையனுக்கு எப்படி டென்ஷன் இருக்கும்னு, ஏன்னா நமக்கு பார்த்து கேட்டறியாத ஒரு வார்த்தை இந்த டென்ஷன் தான். இன்னைக்கு 2 வயசு பையனுக்கு டென்ஷன் வரும், ஏன்னா அவன் பார்க்கின்ற காட்சிகள் கேட்கின்ற ஒலிகள் அவனுக்கு உண்மையில் அந்த 2 வயதில் டென்ஷனை ஏற்படுத்து. உண்மையில் உண்மை அதாவது பொய்யே கிடையாது. அப்படி அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் மனம் அமைதி இல்லாமல் இருக்கலையா, அந்த மனம் அமைதி அடைவதற்கு நாவுக்கரசர் ஒரு வழி சொல்றார். நிலை பெருமாறன் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அவருமா பாட்டு எப்படி வரணும், கீதம் சொன்னாருக்கு
அடிகளாம் அருளுமாறு அளப்பில இப்படி வரும். ஆனா என்ன சொல்ற அளப்பில ஈதம் சொன்னாக்கு அடிகளாம் அருளுமாறு. அப்ப பாடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளவு தன்மை நமக்கு கிடைக்கும் இல்லையா? அடுத்து பாருங்க இன்னொரு பாடல் நமக்கு எப்படி நாம் வாழ வேண்டும் எனக்கு ஒரு வழியை சொல்லுகிறது. திருமந்தர பாடல் உள்ளம் பெரும் கோயில் உடம்பு ஆலயம் வள்ளல் பிறனாக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலலைந்தும் காண மணிவிளக்கே. உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம். ஆலயம் என்று சொன்னால் ஆன்மா ஒன்று என்ற இடம், ஆ லயிப்பது ஆலயம். கோயில் என்று சொன்னால் கருவறை, பெருமான் குடி கொண்டிருக்கக்கூடிய கருவறைக்கு பேர் கோயில் பேரு. அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களோடு அமைந்த அந்த அமைப்புக்கு பேர் ஆலயம் பேரு. அதனாலதான் திருமூலர் ரெண்டு சொல்லியும் நமக்கு சொல்றார், உள்ளம் பெருங்கோயில் ஊர் உடம்பு ஆலயம். அந்த ஆலயத்திற்கு செல்வதற்கான வாயில்தான் நமக்கு கோபுர வாசலாக இருக்கிறது. திருப்புகழில் பாடப்பாட வாய் மணக்கும் என்று சொல்கிறார்களே, அதுபோல இறைவனுடைய புகழை நாம் பாடப்பாட இது அந்த கோவிலுக்கு செல்லும் வாசலாக இந்த வாய் அமைகிறது. வாழ்த்துவதற்கு வாய் நிறைய பேர் வைகிறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம நாமக்கரசர் என்ன சொல்றாரு, இது பாருங்க வாழ்வியல் எரியாது. வாழ்வியல் எரியுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், சாமி கும்பிட மட்டும் தான் திருமுறைகள் சொல்லி தருது போல இருக்குன்னு. இந்த வாய் வாழ்த்துவதற்காக, வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவன் என்று சொல்லுகிறார். அப்ப இறைவனை நினைத்து நாம் பெருமைப்படணும். இப்படிப்பட்ட நல்ல வாய் நல்ல கண் நல்ல மூக்கு நல்ல உடல் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க பெருமை. எங்கேயோ யாரோ சிக்ஸர் அடிச்சதுக்கு இங்கே தூக்கம் டிவியை பார்த்துக்கு இல்லையே, யாரோ எங்கேயோ சிக்ஸர் அடிக்கலாம் இங்கே பார்த்து குதிக்கலாம் கடந்து துள்ளலாம். நல்ல கை நல்ல கால் நல்ல இதயத்தை கொடுத்த இறைவன் நினைச்சு நம்ம கொண்டாடுறது இல்லை, அதற்கு அடிப்படையாக அமைந்த நம்முடைய பெற்றோர்கள் நினைச்சு நம்ம குதிக்க வைத்தேன். நினைச்சு பாருங்க பெற்றோர்களை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சாதாரண விஷயம் அல்ல. பெற்றோர்களை நாயன்மாராக ஆக்கி பார்க்கிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட வழிபாட்டை நமக்கு சொல்லி தருகிறது திருமுறை. அப்ப இறைவனை வாழ்த்துவதற்காக இந்த வாய் அப்ப கோபுர வாசல் தெள்ள தெளிதாருக்கு ஜீவன் சிவலிங்கம், இந்த உயிர் தெளிவடைந்தவருக்கு சிவலிங்கம் என்று சொல்லுகிறார்.